நூற்பா, அதில் இரண்டாவது அதிகரணம். இந்த நூற்பாவினுடைய பகுதிகளாக ஒரு ஒரு நூற்பா இருக்கக்கூடிய அந்த நூற்பாவிலை பகுதி பகுதிகளாக பிரித்து கொண்டு அதற்கு விளக்கம் பார்க்கறது தான் அதிகரணம்னு சொல்லி இதை முன்னாடியே இதை பற்றி பார்த்துருக்கோம். இதில் அவையே தானேயாய் இருவினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே, இரண்டாவது நூற்பா. இதில் வினை பற்றியும் வினை கொள்கைகள்லாம் நிறைய பேசியிருக்கு. எந்த பல்வேறு சமயங்கள், பல சமயங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அடிப்படையாக சில விஷயங்களை சமயங்கள் விளக்கணும். அப்போ தான் அது ஒரு சமயமாக வரும். ஒரு ஒரு சமயங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வரணும்னா இறைவன்கிற பொருள் என்னவாக அவரை பார்க்கிறோம், யார் இந்த இறைவன், அவருடைய நாமம் ரூபம் குணங்கள் எல்லாம் என்ன, இதையெல்லாம் வரையறை செய்யணும். இல்லை சமயமாக இருந்து கொண்டு இறைவன்கிற ஒரு கோட்பாடு எங்களுக்கு இல்லை என்னாவது சொல்லணும், ஆனால் அடிப்படையாக இறைவன்மனை பற்றின கொள்கை என்னங்கிறது தெளிவுபடுத்தணும். இது சமயங்களுக்கு அடிப்படை, கோட்பாடுகளை கொடுக்கணும், அதை தெளிவுபடுத்தணும். அடுத்தது வாழ்வினுடைய பயனை விவரித்து சொல்லுவாங்க. அதை சொல்லும் பொழுதே வாழ்க்கைங்கிற இந்த பிறப்பிற்கான காரணம் என்னங்கிறது வரும். வினை முதலாக கொள்கைகளை வைக்கக்கூடிய சமயங்கள், வினையை வந்து எப்படி பார்க்கிறாங்க, இருவகையாக பிரிப்பது, வினை வந்து தொடர்ந்து வரக்கூடியதான பற்றின விசாரம், இதையெல்லாம் செய்யணும். இப்படி எல்லாம் கொண்டு போனால் தான் வினையை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஒவ்வொரு சமயமும் தன்னிலையிலிருந்து ஒரு விளக்கமாக கொடுக்கும். அந்த விதத்தில் நம்முடைய சமயத்திலே வினை என்னவாக பார்க்கப்படுகிறது ஒரு தெளிவு பிறக்கணும்னா இந்த இரண்டாவது சூத்திரத்தில் இரண்டாவது அதிகரணத்தை பார்க்கலாம். ஆணையின் இருவினையின் முன்னை அதிகரணத்தில் முதல்வன் உலகத்தோடு அத்விதமாக இயைந்து நின்று அதனை செயற்படுத்துவான் என்று நிறுவிய பின், முதல் அதிகரணத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த அதிகரணத்தில் முதல் பகுதியை எடுத்துக்கொண்டு இறைவன் நீக்கமர ஒன்றாய் உடனாய் வேறாய்னு நிற்கக்கூடிய அந்த தன்மைகளெல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அதை செயல்படுத்துபவன் அவன்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க முதல் அதிகரணத்தில். இதே இரண்டாவது சூத்திரத்தில் அவன் உலகத்தை அங்கனம் செயற்படுத்துங்கால் முதற்காரணமாய் நிற்பது மாயை என்பது மேலே பெறப்பட்டதாயினும், போன வகுப்பில் அதையும் பார்த்தோம், மாயையிலிருந்து தொடங்கி தனுகரண புவன போகங்கள்னு ஆரம்பித்து அந்த அனுபவத்தின் அடியாக வினைகள் விளைந்து அந்த வினையின் மூலமாக இந்த ஒவ்வொரு மலமாக எப்படி கூட்டிக் கொண்டே வருகிறது என்பதையும், இங்கே இருந்து கொண்டு அது ஒவ்வொன்றா அப்படியே கழிப்பது எப்படிங்கிறது தான். அப்போ அந்த வினை தொடக்கம் மாயை தொடக்கமாக வினை வரையிலுமாக இதை கூட்டி கொண்டு வருவது, அதை இது முதல் அதிகரணத்தில் அதையும் பார்த்தோம், போன வகுப்பில் நாம் அதையும் பார்த்தோம். துணை காரணமாவது இது என்பது மேலே பரப்படாமையால் அஃது யாது என்ற வினா எழுகின்றது. மாயை முதற் காரணம், இந்த பானை செய்கிற உதாரணத்தை பார்த்தோம், முதற் பொருள் அதற்கு களிமண் மண், துணையாக இருக்கக்கூடியது அதை செய்பவர் சக்கரம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே மாயை இப்போ அடிப்படைனா முதற் பொருள்னா அடுத்தது அதற்கு துணையாக இருக்கக்கூடியது எதுன்னு கேள்வி வருது. இப்போ மாயை அடிப்படைனா அடுத்து இருக்கக்கூடியது வினைங்கிறத நிரூபிக்கணும், அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இனி இவ்வான்மாகற்கு இருவினை முதல்வன் ஆணையின் இருவினை முதல்வன் ஆணையின் வரும் என்றது. என்ன அதிகரணத்தினுடைய பகுதி என்ன, ஆணையின் இருவினையின் முதல்வன் என்ற பொருளாலே அறியப்படுபவன் இறைவன், அவனுடைய ஆணையின் வடிவமாக இருவினை என்ற இந்த நிலை. இவ்வான்மாக்கள் முன்னை அதிகரணத்திற்குரியவாறு இறைவன் அத்விதமாக ஏய்ந்து நிற்கப் பெறும் ஆன்மாக்கள், இங்கு இருவினை என்றது முற்பிறப்புகளில் செய்யப்பட்டு கிடக்கப்பட்டவை ஏனையவை வெளிப்படையுங்கிறாங்க. இரண்டு வினைகளும் எப்படி இந்த ஆன்மாக்கள் இதை சேகரிக்குது, முதல் படிநிலையிலே ஆணவ மலத்திலே மூழ்கியிருக்கும் காலத்திலே வினையை பற்றி என்னவா பார்க்கிறோம், வினை என்னவா இருக்கு, வினை உள்ளபடியே இப்போ ஆணவ மலத்திலே அழுந்தி அநாதிகேவல நிலையிலே இருக்கும்போது வினை என்னவா இருக்கு, அந்த நிலையில் செயல்படாமல் தானே இருக்குது. அப்போ வினை இல்லை, தொழில் செய்யலைன்னு போது அங்கே வினை இல்லை. இப்போ எதுக்கு அதை கூட்டு வைக்கணும், அனுபவத்துக்காக. அப்போ அனுபவத்தின் அனுபவம் மாயை மூலமாக வருது, அந்த அனுபவத்தின் பொருளாக அதுக்கு அனுபவத்தினுடைய முடிவாக நமக்கு வினை சேருகிறது. எதுக்கு இதை கொடுக்கணும் பெருமான், அப்போது இந்த அனுபவ ஜனிதமாக வரக்கூடிய அறிவு அது தான் அறிவிக்க அறியும் அறிவு. அப்படியே ஆணவ மலத்திலேயே இருந்தபடியே இருத்தி இருந்தால் அதுலேருந்து விடுபடவே போகிறதில்லை, அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும் அளவில் நம்முடைய சமயத்திற்கும் மற்றைய சமயங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இது தான். பிறவியை கொடுத்து
அதன் மூலமாக முல்லை முள்ளால் எடுப்பது போல ஆணவ மலம் நீங்கணும்னா அதுக்கு கூட இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் சேரணும். அதே அளவில் அதை உரசி தேய்க்கும் போது, இப்போ நல்ல களிம்பேறின ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த களிம்பு அதில் ஆணவ மலம்னு வச்சுப்போம், அந்த களிம்பு அதுலேருந்து தேயணும் எடுக்கணும்னா கை அப்படியே வச்சு தேய்ச்சி எடுத்துட முடியாது, அதுக்கு புளியை கரைச்சி அதோட போட்டு சேர்க்குறோம். சேர்க்கும் போது அதோட சேர்க்கும் சேருது இல்லையா, அந்த அந்த புளியை போட்டு சேர்க்கும் பொழுது அது கூட சேர்ந்து என்னெல்லாம் வருது, அழுக்கெல்லாம் வெளியேறுதே, அது அது கூட அது உரசி அந்த அழுக்கெல்லாம் வெளியேறி மறுபடியும் அது சுத்தமாகுது. அப்போது இந்த ஆணவம் ஆனது அப்படியே கலந்து செம்பினுள் களிம்பு போலே அது கலந்து அப்படியே இருக்கு, இதிலிருந்து அதை விடுவித்து தன்னுடைய திருவடி நிழல்களில் சேர்த்து கொள்ளணும்னு பார்க்கும் பொழுது அப்படியே இருந்தால் அது முடியாது. அப்போது இதற்கு இந்த நிலையினுடைய நிலைப்பாட்டை முதல்ல அறிவிக்கணும், அறிவிப்பதற்கு சிந்திக்கும் திறன் வேணும் இல்லையா, சிந்திக்கும் திறன் வேணும்னா இந்த உறுப்புகள் எல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் சேர்ந்து இயங்க ஒரு உடல் தேவைப்படுது, இப்போ அதை கொடுக்கணும்னு பார்த்து அங்கிருந்து இது தொடங்குது. இப்போ வினை கோட்பாட்டை இந்த அளவிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இறைவன் உலகத்தை செயற்படுத்துங்கால் ஆன்மாக்களின் வினைக்கு ஈடாக அவை விரும்பும் ஆற்றானே செயற்படுத்துவான் என்பது முன்னை நூற்பாவின் இரண்டாம் அதிகரணம் கூறப்பட்டது. வினைதானே முதலாய் நின்று உயிர்களை பற்ற, அதனால் உயிர்கள் வேண்டத்தக்கது இது தகாதது இது என்றும் என்னும் வேறுபாடின்றி வினை தூண்டியவாறே தீயவற்றையும் வேண்டி நிற்ப. இப்போ சிந்திக்கும் திறனை கொடுத்து விட்டார், இது சரி அது தவறு என்பதை பகுத்தாய்வதற்கு தான் இந்த திறன். ஆனால் அந்த படிக்கு தான் எல்லாரும் இருப்போமா, ஏதோ ஒன்று தவறானது என்று உணர்ந்தும் சரியில்லைன்னு தெரிந்தும் அதை செய்யும்படியாக தூண்டியும் அதிலே நாம் சென்று சேரும்படியுமாக செய்கிறது. இங்கே அடிக்கடி நம்ம கர்மா கர்மான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா, அது வேலை வரும், வினை தான் வேற ஒன்றும் இல்லை, அந்த வினை கண்ணம் தான் அது தன்னுடைய வேலையை காட்டும். வினைனா நாம் செயல்படுவது மட்டுமில்லை, நம்மை தன்னுள்ளே ஆழ்த்தி கொண்டு நம்மை செய்யும்படியாக தூண்டி செய்ய செய்வதும் சேர்த்தே. இதை செய்தால் இன்ன விளையும் என்பது அறியாதவர்கள் இல்லை மனித உயிர்களுக்கு, அந்த அளவில் தான் பெருமான் வந்து சிந்திக்கும் திறனை கொடுத்துருக்கான். இது சரி இது தவறு என்று அறிந்தும் பல நேரங்களில் தவறை செய்கிறோமே, அங்கே எது தூண்டுகிறது, வினையாகிற இந்த மலத்தன்மை இதை தூண்டி இப்படி செய்யும்படியாக செய்து அங்கிருந்துன்னு புறப்படுகிறது. வினைதானே முதலாய் நின்று உயிர்களை பற்ற, வினை அது நமக்கு நீங்க செஞ்சு இன்னும் தானே சம்பாதிச்சுக்கிறீங்க, எல்லாத்துக்கும் தான், எல்லாத்துக்கும் சேர்த்தே தான், எல்லாத்துக்கும் சேர்த்தே தான், எது எந்த செயலாக இருந்தாலும் எல்லா செயலுக்குமே உயிர்கள் வேண்டத்தக்கது இது தகாதது இது என்ற வேறுபாடின்றி வினை தூண்டியவாறே எல்லாவற்றையும் அதுதான் செய்யுது. கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அது அந்த அளவில் கூடாத ஒரு இடத்திற்கு போகணுங்கிறதையும் வினைத்தான் தூண்டி வைக்குது. இப்போ வேறுபாடு இதுக்கு கிடையாது, வினைக்கு தன்னிச்சையாக வினைக்கு நாம் ஆட்பட்டுட்டோம்னா அங்கே வேறுபாடு இல்லாதபடிக்கு நம்மை அது செலுத்தி கொண்டே போகும். அதனால தான் அது முடிவில்லாத ஒரு சுழற்சியாக எவ்வளவு முயன்றும் முடியாதபடிக்கு அதிலே சுற்றி 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 திரும்பவும், அதை கழிக்கணும்னா இன்னொரு பிறவி, அதுக்குன்னா இன்னொரு பிறவி, அதுக்குன்னா இன்னொரு பிறவின்னு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொச்சம் வச்சு 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 ஒரு ஒரு பிறவியுமாக அது தொடர்ந்து கொண்டே இருக்க பார்க்கிறோம். தொடர்ந்து வருவதாக இது இருப்பதனாலே வினையை பற்றி தீயவற்றையும் உயிர்கட்கு தருபவன் முதல்வனாதல் எங்கனம் எனவும், இறைவனது இயல்பு இதுவாயின் வினையே முதலாவது எனவும், சமணரும் மீமாம்சர்களது மதமும் பற்றி ஐயம் இகழ்தலின். ஏன் சாமி இப்படி பண்ணணும், உயிர்களை மீட்டெடுக்கிறேன்னு தானே புறப்பட்டுருக்காரு, மீட்டெடுக்கணும்ன்ட்டு தான் பிறவியை கொடுத்தார், இதை பண்ணார் அதை பண்ணாருங்கிறீங்க, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இப்படி குழப்பும்படியாக இதெல்லாம் கொண்டு போய் தள்ளணும்னு சமணர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நியாயமா அப்படிதா கேட்ட உடனே அதுதான் சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் இருக்கக்கூடிய வம்பு அங்கே தான் சொன்னோம்னா ரொம்ப ஒரு அடிப்படை விஷயத்தில் அப்படியே அவங்க சொல்கிறது சரியாகத்தானே இருக்குது, எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு தோன்ற ஆரம்பிக்கும். அதை எப்படின்னு இப்போது கொண்டு வர போகிறாங்க. முதல்வன் ஆதல் தீயவற்றையும் உயிர்கட்கு, வினையை பற்றி தீயவற்றையும், வினை தான் இதை முடிவு பண்ணுதுன்னா அந்த வினை தானே இப்போ முதன்மை பெறுகிறது, இறைவன முதன்மை பெறுகிறார், அது எப்படி ஆகும்னு சமணர்களும் மீமாம்சக மதத்தர்களும் கேட்கிறார்கள். அந்த ஐயத்தை நீக்குவதோடு ஆன்மாகற்கு இருவினை முதல்வன் இருவினை முதல்வன் ஆணையின் வரும் என்றார். ஓ, இது இறைவனுடைய திருவுள்ள குறிப்பாக அவன் இட்ட வழக்காக வினை வந்து சேருங்கிறார். அது எப்படின்னு பார்ப்போம். ஆணையினே என்னும் பிரிநிலை ஏகாரம் துவக்கப்பட்டது, அதனால் வினை உளதாயினும் அஃது ஆன்மாக்களை பற்றி அவற்றை பிணித்து நிற்றல் இறைவனாலே ஆதலின். இந்த அதிகரணத்தில் எந்த பகுதி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இரண்டாவது சூத்திரத்தில் ஆணையின் இருவினையின், ஆணையே ஆணையினாலே அப்படின்னு சொல்கிறதுனால, ஆணையினே அப்படின்னு சொல்லுவதினாலே
வினை என்ற ஒன்று இருக்கிறது, ஆனால் தன்னிச்சையாக சென்று பற்றி கொள்வதில்லை. சூத்திரத்தை முழுசா படிங்க. அப்புறம் மேல இது சூத்திரம் கொண்டு கூட்டி பொருள் தரணும்ல, எந்தெந்த வார்த்தை எங்க வரணும்னு பார்த்தா அவன் ஆணையின் வழியாக இருவினைன்னு அங்க எடுத்துக்கணும். அதை அதுக்குதான் அதிகரணம், அதுக்குதான் பகுதி பகுதியா பிரிச்சு அதிகரணம் பாக்குறது. கொண்டு கூட்டி பொருள் தருதல் வாங்க ஒரு 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 சூத்திரத்தில் இங்கே இருக்கிற வார்த்தை இதோடு பொருந்தி வந்தா தான். இப்போ நாம் ஒரு வரி எழுதுறோம் இல்லையா, சூத்திரங்கள் வந்து அப்படியே நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு எழுவாய் பயனிலே செயல்பட பொருள்னு போட்டு வராது, மாறும் அது அந்த சூத்திரத்தினுடைய அமைப்பிற்கு ஏற்றார் மாதிரி. அதில் எந்தெந்த சொற்கள் எதோடு சேரணுங்கிறத வச்சு தான் அதிகரணம் பிரிக்கிறது. அங்கனமாயின் உயிர்கள் வேண்ட தகாதவற்றையும் தக்கவாக கருதி அவற்றை வேண்டி நிற்குமாறு உயிர்களின் அறிவை வினை வாயிலாக திரிவுபடுத்துகின்றவன் இறைவனே என்பது பட்டு. இப்போ உயிர்கள் செய்ய வேண்டாதவற்றையும் செய்யக்கூடியது என்று மயங்கி அதையும் செய்யும்படியாக செய்வது வினைவாயில்னா, அந்த வினைவாயிலை ஆக்குவிப்பவன் இறைவன் செம்மையுள் நிற்பித்து அப்படின்னு அப்பர் பெருமானுடைய ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டுறாங்க. செம்மையுள் நிற்பித்து, எது சரியோ அங்கே என்னை இருத்தி, எது அங்கீகரிக்கப்பட்டதோ எது எனக்கு உதவுமோ அந்த இடத்திலே என்னை நிறுத்தீன். அது வாயிலாக அவற்றில் நலம் செய்யாது அவற்றது அறிவை கொடுவித்து அக்கோட்டங்காரணமாக அவற்றிற்கு தீங்கையும் விளைவிப்பவன் முதல்வன் ஆகான் என. பகுத்து பார்ப்பது எப்படிங்கிறதை சிந்திக்கும் திறன் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஐயா ஒரு நிமிஷம். வேண்டத்தக்கது வேண்டத்தகாதது அப்படின்னு வேறுபாடை அறியும் திறத்தை இறைவன் கொடுத்து வைத்திரு கொடுத்து நமக்கு வச்சிருக்கார். இது வந்து பெருமானந்து தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது அவர் சொன்னதுக்கு அப்புறமும் வேண்டாததை செய்வது என்பது வினையினுடைய வேலையாக இதற்கு ஒரு ஹேது சொல்றாங்க. சமணரும் மீமாம்சகர்களும் உயிர்கள் செய்த வினைகளே அவற்றிற்கும் தம் பயனை தாம் கொடுக்கும், அப்பயனை ஒருவன் இடை நின்று கூட்ட வேண்டா என்பர். நீங்க என்ன சொல்றீங்க, செய்த வினையின் பயனாக இதை நீங்க அனுபவிக்கிறீங்க, சரி அதை சமணர்களும் ஏத்துக்கிறோம். அப்படி அந்த வினை தான் இதை செய்கிறதுனா அதுவே அந்த பலனை கொடுத்துட்டு போட்டுமே, அதென்ன ஆணையின் வண்ணம், அதை வாங்கி வச்சு இதை செயல்படுத்துறதுக்கு எதுக்கு ஒருத்தர், எப்படியுமே இதுதான் நடக்க போதுன்னா அதை செயல்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் எதுக்கு. மேலே சொல்றார் ஹேதுவின் பொருள், இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்றார். ஹேது ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டு ஆங்கு அவை அவன் இட்டாங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலான். ஒரு நகரியை காப்பான், நகரினா நகரம், ஒரு பெரிய நகரத்தை காப்பவன், அதாவது திருஷ்டாந்தம் உதாரணம் சொல்றது. இது எப்படி தெரியுமா அப்படின்னு உதாரணம் சொல்றாங்க, ஆணையின் வண்ணம்ங்கிறதுக்கு உதாரணம் சொல்றாங்க. அது மூலம், அது மாத்தம் வராது, அதுல மாத்தம் வராது, அது மூலம். இப்போ இதுக்கு மேல வரும் பாருங்க. நகரிங்கிறது நகரத்தை குறிப்பது. அதனை காப்பான் என்றது அதன் கண் உள்ள மக்களை இடையூறு நீக்கி இனிதி வாழ புறக்கும் தலைவனை. பாடிக்காவல் இருத்தல் அப்படின்னா, பாடி அப்படின்னா ஒரு பழைய தமிழ் இலக்கியங்களில் தமிழ் கல்வெட்டு சொற்கொள்ளியுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரயோஜனத்துக்காக உபயோகப்படுத்துகிற இடத்தை, ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக உபயோகப்படுத்துகிற இடத்துக்குன்னு ஒரு குறிச்சொல் ஒன்று இருக்கும். சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த தாங்கல்னு முடிகிற ஊரெல்லாம் ஏதோ ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கணும், குறிப்பாக ஏரி. படை வீடுகள் இருந்த இடத்தை பாடின்னு சொல்லுவாங்கன்னும், கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை பட்டினம்னு சொல்லுவது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இது மாதிரி உண்டு, அதை வச்சு பண்ணுவது. இங்கே பாடி காவல் இருத்தல் அப்படிங்கிறது அந்த அமைப்பு, மக்கள் இருக்காங்களே ஒரு நகரத்தில் பாடிக்காவலாக இருப்பவன் என்பவன் அங்கே அதற்கான ஒரு குழுவை ஏற்படுத்தி வைத்து மக்களை எந்த விதமான இடையூறும் வந்து தாக்காதபடிக்கு இனி அவங்க வந்து எதுவும் சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கு பாதுகாத்து தருபவன். பாடிக்காவல் அப்படிங்கிறது இந்த போர்படை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு அங்கமாக சிறைச்சாலையை குறித்து வருவது. ஒருவர் அதாவது குற்றம் செய்தவர்களை உள்ள தள்ளிட்டு அவன் அப்படியே அங்கே பூட்டிட்டு சும்மா இருக்க முடியாது, அதற்கு ஒரு காவலிடம். பாடிக்காவல் இட்டு அங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலான். குற்றஞ்செய்தவர்களுக்கு அரசாலே விதிக்கப்படும் தண்டனைகளுள் ஒன்று, அதாவது ஒருவன்
நகரம் அமைத்து பாதுகாப்பது அவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக. சிறைச்சாலை கட்டிவிட்டு அதற்குன்னு ஒரு பாதுகாவல் போடுவது தவறு செய்தவன் தப்பித்து வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக. மேலே பார்ப்போம். இடுதல் என்பது முறைமையை வகுத்தலும் வகுத்தவாறே நிறைவேற்றலும் ஆகிய இரண்டையும் குறித்து. அதனால் அவை என்றதும் ஆக்கினை என்பதும் ஆகுபெயர்கள். என்ன சொல்றார் ஹேதுல, என்ன சொல்றார் அது இருக்கும், எல்லா புத்தகத்திலுமே இருக்கும். ஹேது சொல்லியிருப்பாங்க, ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்ட அங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலான்ங்கிறது ஹேது. பொருள் என்ன சொல்றாங்கன்னா ஆக்ஞை, இங்கே ஆக்கினை அப்படின்னு சொல்றார் இல்லையா ஹேதுல, அவை அவனது ஆக்கினை. ஆக்கினைங்கிற தமிழ் சொல், அந்த சொல் தமிழ்ல தமிழ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சொல் வடமொழியிலிருந்து வருது. ஆக்ஞை அப்படின்னு தமிழ் வடமொழி சொல் ஆக்ஞைன்னு சொல்லுவாங்க. ஆக்ஞைனா ஆணையிடுவது. ஆக்கினை அப்படிங்கிறது ஆக்னி, இப்போ ஸ்வபக்ஷம் பரபக்ஷம்ங்கிறத ஸ்வபக்கம் பரபக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆக்ஞைங்கிறத ஆக்கினைன்னு கொள்கிறார். ஆக்கினை என்றது பொது வழக்கு. ஆக்ஞையாவது தலைவரிடும் கட்டளை. அப்போ ஆக்கினைன்னு இங்கே சொல்லுவது தலைவர் இடக்கூடிய கட்டளையை. எந்த ஒரு இது மாதிரியான செயல்பாட்டிற்கும் ஒரு முறைமையை வகுக்கணும், என்ன வழக்கம்ங்கிறத வகுத்து தரணும். இப்போ ஒரு பாடிக்காவல் இருத்தல், ஒரு சிறைச்சாலைக்கு பாதுகாப்பு இடுவதுன்னா இந்த சிறை அறை இருக்கும், அதுக்குள்ளே போட்டு அவங்கள பூட்டி வைப்போம், அது வாசலில் ஒருத்தர் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 சிறைகள் இருக்கா, அந்த 10 சிறைகளும் இருக்கிற பகுதிக்குன்னு ஒரு 3 பேரை காவலுக்கு இடுவாங்க. இந்த மாதிரி பகுதி பகுதியாக 10 சிறைகளாக உள்ளுக்குள்ளே ஒரு 100 சிறைகள் வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமாக சேர்த்து ஒரு 30 பேரை ஒரு காவல். இப்படி ஒரு ஒரு படிநிலையுமாக ஒரு வழக்கத்தை இருத்தி, நல்லது இது, ஒரு வழக்கத்தை இருத்தி அதன்படிக்கு அவர்களை இருத்தும்படியாக செய்வது. இதுபோலே ஒரு நகரத்தை பாதுகாப்பதற்காக ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டாங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலான். ஒரு நகரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னா அதற்கென்று அங்கே தவறு செய்பவர்களை, குற்றம் செய்பவர்களை, அதற்காக வந்தவர்களை தண்டித்து அவர்களை ஒரு வழக்கத்தின்படி சிறையிலே இட்டு காப்பது போலே. இப்போது அந்த நகரத்திலே இனிமையாக வாழ்வதும் சிறையிலிருந்து வாழ்வதும் இரண்டுமே அந்த ஊரில் இருப்பது தான். வெளியிலே இருந்து வாழ்பவர்களுக்கும் சிறையிலே இருந்து வாழ்பவர்களுக்குமாக முறையை வகுத்து இவர்களுக்கு இது விதி இவர்களுக்கு இது விதின்னு அதை ஆக்குபவன் அந்த மன்னன் அந்த தலைவன் செய்கிறான் அல்லவா, அது போன்ற செயல்தான். எல்லோருக்கும் ஒருபடியாகத்தான் உலகத்தை கொடுத்துருக்கார். அங்கே நன்மை செய்து பெருமானுடைய உகப்பிற்கு அவர் சொன்னது போலே இருந்து செயல்படுவது என்பது அந்த நகரத்திலே அந்த நகரத்து மக்களை காக்கும் அந்த தலைவனாக மன்னனாக ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் இது சரி இது தவறுன்னு ஒரு விதி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த விதியின்படி இருப்பது. அது இல்லை அப்படின்னா கைவிலங்கு பூட்டி கொண்டு போய் சிறையிலே அடைத்து அங்கேயும் நம்ம வாழறோம். அந்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, தூங்குறதுக்கு இடம் இருக்குது, நமக்கு ஒரு நோய் நொடினா மருந்து இருந்து தராங்க. ஆனால் அங்கே இருப்பதும் இந்த இடத்துல வாழ்வதற்கும் என்ன வாசியோ அப்படித்தான். இது செய்யலாம்னு சொன்னதை செய்பவர்கள் பெறக்கூடியதும், வேண்டாம்னு தடுத்த விஷயத்தை செய்பவர்களுக்கும் ஆன வாசி. இது நமக்கு முப்பொருள்ள ஆணவத்தோடு தொடர்புடையதாக தான் இந்த மலங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதுவும் சடத்தினுடைய மாயையினுடைய வெளியிலேருந்து வருவதுனால அதை அடுத்துதான் சொல்ல போகிறாங்க, அடுத்தடுத்து வரும். எதனாலே அதுவே செய்ய முடியாது, இதுதான் கூட்டு விக்குங்கிறத அடுத்தடுத்து சொல்ல போகிறாங்க. செங்கோல் மன்னருக்கு குற்றம் செய்தாரை ஒறுத்தல் அவரை செவ்வியார் ஆக்குதலும் செவ்வியராய் உள்ளாரை இன்னல் இன்றி இனிது வாழ்வித்தலுமே கருத்து ஆகலின் அஃது அவர்க்கு கோட்டம் ஆகாது. செங்கோல் செலுத்தக்கூடிய மன்னர்களுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு அவர்களை தண்டித்து நல்லவர்களாக மாற்றுவதும், அப்படி குற்றம் செய்யாதவர்களை நல்லவர்களாகவே உள்ளவர்களை எந்த சிரமமும் இன்றி வாழ வைப்பதுதான் கருத்து, சரியா? அஃது அவர்க்கு கோட்டம் ஆகாது. அருளாயே முடிதல் போலே இறைவனுக்கும் தீவினை செய்தாரை அவற்றை ஒழித்து நல்வினையே செய்வித்தலும் பாசங்களுக்குட்பட்டு மெய்யறிவின்றி துன்புறுவாரை அவற்றினின்றும் நீக்கி தானாக செய்தலுமே கருத்து ஆகலின் அவை அவனுக்கு கோட்டம் ஆகாது அருளேயாம் என்பதை பெருவித்தமை. மன்னரோடு இறைவனை ஒப்பிட்டு இந்த அளவில் கொண்டு போகிறாங்க. தவறு செய்தவர்களை தண்டிப்பதும், இப்போ சிறைச்சாலைகளெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அது வெறும் தண்டித்து மட்டும் இல்லை அவர்களை மனம் திருந்தச் செய்வதும் கூட. அங்கிருந்து அவர்களுக்கு இத்தனை வருஷ காலம்னு ஒரு தண்டனையை கணக்கிட்டு கொடுக்குறாங்கன்னா அங்கே அவர்களுக்கு அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய வாழ்க்கை முறை,
சிந்தித்து தனிமைக்கான கொஞ்சம் காலம் இதையெல்லாம் வைத்து அவர்கள் சுதந்திரமாக வெளியில் நிம்மதியாக நாம் நம்மளுடைய குடும்பம்னு இருந்திருக்கலாமே, அதை விடுத்து இந்த மாதிரி என்ன நடக்குது எதுவும் தெரியாமல் மனம் புழுங்கி இப்படி இருக்கிறோமேனு நினைத்து நினைந்து அவர்கள் செய்த தவறிற்காக வருந்தி நன்னடத்தையுடையவர்களாக திருந்தி வெளியே வந்து சமூகத்தில் அவர்களும் ஒருவராக இருந்து இருப்பதற்காகனு மன்னர் ஏற்படுத்துகிறார்னு பார்க்கிறோம். அதுபோலே இங்கே அனுபவத்திற்காக கொடுத்த இந்த உலகத்திலே இது சரி இது தவறு என்பதை வகுத்து கொடுத்த பிறகும் தவறானவற்றை செய்து அதனாலே விளையக்கூடிய வினையை இறைவனுக்கும் தீவினை செய்தாரை அவற்றை ஒழித்து நல்வினையே செய்வித்தலும், தவறு செய்தவர்கள் அதிலிருந்து திருந்தி நல்வினையையே செய்ய வைக்கணும் என்பதிலும், பாசங்களுக்குட்பட்டு மெய்யறிவின்றி துன்புறுவாரை அவற்றினின்றும் நீக்கி தானாக செய்தலுமே. இப்போ இந்த இடத்துல தவறு செய்து சிறைக்கு சென்றவர்கள் அவர்களுக்கு உலகியல் விஷயத்தில் எது சரி எது தவறுன்னு தெரியல. அதுபோலே பாசத்திலே சிக்கிக்கொண்டு பரிஞானத்தை உணராது பசுஞானத்தின் வழியே சென்று தவறுகளை செய்து அதிலே சிக்கி தவிப்பவர்களை அதிலிருந்தும் விடுவித்து தன் தன்மையை அவர்கள் உணரும்படியாக செய்து ரெண்டும் ஒன்றுபட்டு வருது இல்லையா. எல்லாருக்கும் பொதுவாக தான் விதிச்சிருக்கார், ஆனால் நல்லது செய்பவர்களாக சிலரை வெளியேயும் தவறு செய்பவர்களை உள்ளேயும் வச்சு அரசன் எப்படி கொண்டு போகிறாரோ அதிலிருந்து அவர்கள் மனம் திருந்தி மீண்டும் இதற்கு வரணும்னு செய்வது போலே இங்கேயும் பாசத்துள் அகப்பட்டு மெய்யறிவின்றி தான் என்ன தான் யார் என்ற அந்த உண்மை அறிவு இல்லாதவர்களை அறிவித்து தன்தன்மையை அறிவித்து தானாக செய்தலுமே கருத்து ஆகலின் அவை அவனுக்கு கோட்டமாகாது அருளேயாம். இதற்குத்தான் அருள் என்ற ஒன்றை கொள்ளுவதினாலே வினை பயனை வகுத்து வழங்க வேண்டி ஒருவர் இருக்கிறார். நீயே போய் அந்த வேலையை பார்த்துக்கோன்னு வினை இடத்தை விட்டால் அது வந்து ஒரு 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 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு ரோபோ மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, அது அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த 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 எண்டில் வந்து எல்லாரையும் அது ஒரே மாதிரி தான் பார்க்கும், அத்தனை பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். அதால் ஸ்பெஷல் கன்சிடரேஷன்ஸையோ இல்லை ஒரு ஒரு இவங்களுக்கு இது இப்படித்தான் தேவை இது இவங்களுக்கு இப்படி தேவை இல்லை இதை இவங்களுக்கு இதை மாற்றணும் என்பது மாதிரியாக சிந்திக்க அது என்ன பண்ணும் இது இது முடித்து இந்த பிறவியில் இதுவா இந்த கணக்கு இருக்கா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரின்னு போகுமே தவிர இவன் இந்த விதத்திலே இதை கழித்தான் என்பதெல்லாம் அதால் அவ்வளவு துல்லியமாக அதை அறியக்கூடிய தன்மையெல்லாம் வினைக்கு கிடையாது. அப்போது அதை கூட்டுவிப்பவனாக ஒருவனை இருத்தி, இப்போ அந்த உதாரணத்தையே நம்ம சொன்னபடிக்கு அந்த ஒரு குழந்தை வேற ஏதோ ஒரு வீட்டிலே பிறந்திருந்ததுன்னா இவ்வளோ வைத்தியத்திற்கு அதற்கு வழி இருந்திருக்காது. அதை சரியாக பார்த்து இப்படி ஒரு பிள்ளையை பெற்று மனம் நோக வேண்டும்ங்கிற அளவிலேயும் வினை இருப்பவர்கள் ஒருவரோடு கூட்டுவித்து ஆனால் அவர்களுடைய வினையை இப்படி வருத்தப்பட்டு தீர்க்கும்படியாக செய்யும் காலத்திலே அவர்களுக்கு வறுமையை தராது போதுமான செல்வத்தை கொடுத்து ஏதோ ஒரு அளவில் ஒரு மருத்துவத்தை எதையாவது பார்த்து இங்கே இல்லைனாலும் வெளிநாட்டுக்காவது போய் பார்த்து எதையாவது பண்ணி இதை மீட்க முடியாதான்னு அந்த அளவிலே அவர்களுக்கு ஒரு தைரியம் வரும் அளவிலே அதையும் கொடுத்து நினச்சி பாருங்கள், வறுமையும் கொடுத்து ஒரு குழந்தையும் இப்படி கொடுத்து வச்சுருந்தா என்ன ஆகியிருக்கும் நிலைமை. அப்போது இப்படி அதை கூட்டுவிக்கக்கூடிய தன்மை வினைக்கு வாய்க்காது, அதனால் அதை பெற்று அதை கூட்டு வைப்பவனாக ஒருவனை அண்டியிருப்பது இறைவனை இறைவனது செயல். இது முடிச்சிடறேன், இந்த ஒரு இந்த ஒரு ஏதுவும் முடிச்சுட்டு வரேன். இறைவனது செயல் எவ்வாற்றானும் மரம் ஆகாது முடிவில் அறமேயாய் முடிதலையே வழிநூல் ஆசிரியரும் சிவஞான சித்தியார் சொல்றாங்க. மரக்கருணை பத்தி நம்ம நிறைய சொல்றோம், மரக்கருணை அதோடு முடிஞ்சிருதா? இப்போ சிக்ஷித்து பெருமான் அருளக்கூடியதை மரக்கருணை அப்படிங்கிறோம் இல்லையா. தட்சனுடைய விஷயத்தை எடுத்துப்போம், அவனை திருத்தனும்னு பார்த்து இவ்வளவையும் செஞ்சார், கடைசியில் அவனை சிக்ஷிக்கும் சிக்ஷித்தார், அதன் பிறகு அவன் பெருமானை தோத்திரம் செய்து நிற்கிறான் அங்கீகரித்து கூட சேர்த்துக்கிறார். இப்போ மரக்கருணை அதோடு முடிஞ்சிடல, அங்கேயும் திருவருள் வந்துவிட்டது அப்படின்னும் பொழுது இறைவனது செயல் எவ்வாற்றானும் மரமாகாது முடிவில் அறமேயாய் முடிதலையே, முடிவிலே நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது. சித்தியார்லேருந்து ஒரு பாடலை மேற்கோள் காட்டுறார், சூத்திரத்தை மேற்கோள் காட்டுறார். நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து, நிகிரகம்னா அழிப்பது. பெருமான் இரண்டு செயல்களையும் செய்கிறார், அனுகிரகம் நிகிரகம்ங்கிறோம். அனுகிரகம் அப்படியே அங்கீகரித்து ஏற்பது, நிகிரகங்கிறது அடித்து சொல்லிக் கொடுப்பது. இப்போ நிகிரகங்கள் என்பது அழித்து அந்த தன்மையை அழித்து, ஈசன் நேசத்தால் செய்வதுங்கிறார். அந்த உயிரின் பேரிலே கொண்ட கருணையின் வெளிப்பாடு தான் அந்த நிகிரகமும்.
அவர்களுடைய அந்த தன்மையை, அந்த அசுரத்தன்மையை நீக்கக்கூடியதும் அந்த நிகிரகமும். அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறமியற்றி என்பான். அக்கிரமம் அப்படின்னு சொன்னா முறையற்றன்னு பொருள். பாதக செயலுக்கு அக்கிரமம்னு இன்னைக்கு சொல்லிட்டு வரோம். என்னடா இது அக்கிரமமா இருக்குன்னு. கிரமத்திற்கு எதிர்மறையாக இருப்பது அக்கிரமம். முறையற்ற வழி, அதாவது வழியற்ற வழியிலே செல்வது, கூடாதவற்றை செய்வது அக்கிரமம். அக்கிரமத்தினாலே கூடாத, கிரமம்னா முறை வழி இதெல்லாம் வரும். இது வந்து கூடாத வழிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம். அக்கிரமத்தினாலே குற்றங்களை செய்து குற்றம் செய்பவர்களை அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறமியற்றி என்பான். அவர்களை சொல்லி மட்டும் சொன்னால் பத்தாது, அடித்து அவர்களுக்குள்ளே இப்படி செய்வது தவறு என்ற எண்ணத்தை வரும்படியாக செய்து கிரமத்தினாலே சரியான முறையின் படியிலே அவர்களை ஈண்டு அறம் ஏற்றி என்பான். எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். இதன் படிக்கு அவர்களை திருத்தி மறுபடியும் அவர்களை அறநிலையிலே இருத்தி அருளுவதினாலே மரம் என்ற நிலையிலே அது முடிஞ்சிடாது, அதுவும் அறமேயாம். என்னன்னா அறக்கருணை மறக்கருணைன்னு ரெண்டா சொல்லும் பொழுது மறக்கருணை அப்படிங்கிறது தனித்தோர் விஷயமா இல்லை, அதுவும் கடைசியில் அறமாகத்தான் போய் முடியுது. மரம் என்ற ஒன்றில் நின்றுடாது. மறக்கருணை ஒரு வழி, கடைசியில் அங்கேயும் அறம்தான் பற்றி நிற்கிறது. கடைசியில் அருள் தானே, அப்போ அதுவுமே அறம்தான். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கி வச்சு கொஞ்சம் இது மாதிரி திருப்பி எப்படியுமே அங்கே அருள் தான், அது அறக்கருணைனா தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது திருத்துவதற்காக வேண்டி அந்த வினை தீர அவர்கள் மனம் நொந்து இது தவறு என்பதை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நிலையிலே இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த குற்றத்திற்கான தண்டனை காலம் முடிந்த பிறகு வழியில் அனுப்பி வைக்கிறாங்க, காசு பணம் எல்லாமே கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அது எப்படி இப்போது குற்றம் செய்தவனுக்கு தண்டனை மட்டும்தான்னு வினை நின்றுடும். ஆனால் இங்கே இதற்காக இதுன்னு கூட்டு வித்து அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கும் ஒரு வழி சொல்லுவதினாலேன்னு ஹேது சொல்லி கொண்டு போகிறார். இது முதல் ஹேது.